இன்னைக்கு பன்னீர் ஃப்ரை ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். பன்னீர் வந்து 150 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். காய்கறிலாம் 1/4 கப் எடுத்திருக்கேன். பீன்ஸு, குடமிளகா, சிவப்பு குடமிளகா, கேரட்டு, மஞ்சள் குடமிளகா, வெங்காயம் எல்லாம் 1/4 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் வேணும். நெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு வேணும். இப்போ வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை முதல்ல நல்லா அலசிக்கலாம். அலசி தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க, ஏன்னா அதை வறுக்கணும், அதனால் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டிங்கன்னா நல்லா ரைஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா உடையாமல் வரும். பாருங்க, இப்போ கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் வறுத்ததில் வந்து லேசாக பிசுபிசுப்பு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தீங்கன்னா அந்த பிசுபிசுப்பு போய் உதிரியாக வந்துடும் ரைஸ். நான் 3 நிமிஷம் வறுத்தேன். இப்போ பாருங்க உதிரியாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு வந்து தண்ணிக்கும் சேர்த்து போடுறேன், கொஞ்சம் கூட போடுற மாதிரி தெரியும். ஏன்னா தண்ணியை வடித்து விட்டுருவோம், சாதத்தில் வேணுங்கிற அளவு உப்பு சேரணும், அதனால் உப்பு கூட சேர்த்துருக்கேன். வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வேக வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் பாதி அளவு வெந்துருச்சு. இது வந்து சாதாரண சாதம் மாதிரி இல்லை, உடனே வெந்துடும். 10 நிமிஷத்துக்குள்ளே இதை எடுத்துடலாம். இப்போ நான் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் வேக வச்சு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு, சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே தண்ணியை சுத்தமாக வடித்து விட்டுருங்க. சாதத்தை வந்து மூடி வச்சிடாதீங்க, சூடாக இருக்கும்போது மூடி வச்சிங்கன்னா இதுலேயே இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அதனால் சாதத்தை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ காய்கறி ஒவ்வொன்றா போட்டு வதக்கலாம். முதல்ல வெங்காயம் போடுங்க, வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கடுத்து பீன்ஸ் போட்டுக்கலாம், வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம். ஏன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு நேரம் எடுக்கும். வதங்குறதுக்கு குறைய நேரம் எடுக்கிற காய்கறி கடைசியில் போடணும், கொஞ்சம் நேரம் எடுக்கிற காய்கறியை முதல்லே போட்டணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, பீன்ஸ் போட்டுக்கிறேன். பீன்ஸை 30 செகண்ட் 40 செகண்ட் வறுத்துட்டு கேரட்டை வதக்கிடுங்க. பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ கேரட்டை வதக்கலாம். குடமிளகா வந்து உடனே வதங்கிடும், அது ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அதனால் குடமிளகாயை கடைசியில் போடுங்க. கேரட் ரெடி ஆயிடுச்சு, இப்போ குடமிளகா சேர்க்கலாம். குடமிளகா போட்டு 1-20 செகண்ட் கிண்டிங்கனாவே போதும். இப்போ காய்கறி எல்லாம் வதக்கியாச்சு. உப்பு வந்து காய்கறிக்கு மட்டும் போடுறேன், சாதத்தில் ஏற்கனவே போட்டாச்சு. மிளகுத்தூள் போடுறேன். இப்போ வந்து பன்னீரை போட்டு மெதுவாக கிண்டுங்க, உடைஞ்சிடாம. இப்போ கடைசியாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச சாதம் பாஸ்மதி அரிசி எடுத்து சேர்க்குறேன். இதை நல்லா கிண்டிடுங்க. நீங்கள் எவ்வளோ வேகமாக கிண்டினாலும் இது உடையாது, அந்த அளவுக்கு அரிசியை வறுத்துருக்கோம், அதனால நல்லா கிண்டலாம். பாருங்க உதிரியாக இருக்குது, நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.